பாடல் வளமுடன் வெள்ளை சோள மாவு தோசை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு வெள்ளை சோள மாவு, ஒரு கப்பு இட்லி மாவு, கொஞ்சம் உப்பு, எண்ணெய், இது ரெண்டையும் போட்டு உப்பு போட்டு கரைச்சி 8 மணி நேரம் வச்சுக்கணும். புளிக்க வச்சுட்டு தோசை ஊற்றணும். இது உடம்புக்கு நல்லது, பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்னவங்களும் சாப்பிட்லாம், உடம்பு குறைக்க நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாம். இதில் வெங்காயம்லாம் போட்டு சூடலாம் ஆனியன் தோசை மாதிரி. இது கரைச்சணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருங்க. நான் கரைச்சி முன்னாடியே வச்சுருக்கேன், புளிச்சிடுச்சு மாவு. இதை பாருங்க, நான் நைட்டு கரைச்சி வச்சேன் பாருங்க, மாவு புளிச்சிருக்கு நல்லா. இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும் நீங்கள் தோசை மாவு அளவுக்கு. கல் காஞ்சிச்சு, நான் கல் முன்னாடியே வச்சுருக்கேன், காஞ்சிச்சு கல். நான் தோசை மாவு ஊற்றுறேன் பாருங்கள். இந்த சோள தோசை உடம்புக்கு நல்லதுங்க, இது யாருமே நம்ம பெரியவங்க வந்து யாருமே நம்ம சொல்லலை. இது வந்து இந்த வரகு திணையெல்லாம் இருக்குது பாருங்கள், அது கூட சேர்ந்தது, இது அதில் முக்கியம். இது இந்த கிராமத்தில் தான் ரொம்ப கிடைக்கும். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோங்க, கா கரண்டி. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும், பொறுமையாக தான் எடுக்கணும். இதுக்கு வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, சிக்கனு குருமா, குருமா குழம்பு எல்லாம் இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு நொம்பிடும். நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாவில் வந்து சப்பாத்தி செஞ்சு காமிச்சிருக்கேன், இப்போ உங்கள் தோசை செய்கிறேன். எங்களுக்கு வந்து அந்த முழு சோளெல்லாம் கிடைக்காது, இங்கே மாவு தான் கிடைக்கும், நாங்கள் வெளியே இருக்கிறதுனால. அதனால் நான் மாவில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதில் நீங்கள் வெங்காயம்லாம் போட்டு செய்யலாம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை அதெல்லாம் போட்டு செய்யலாம், நல்லா இருக்கும் உடம்புக்கு. கால்சியம் கனமாக இருக்குது இதில். இந்த பாருங்க வெந்துருச்சு நல்லா. உங்களுக்கு இந்த சோளம் பிடிச்சிருந்த தோசை பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். வணக்கம்.